ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, புற்றுநோய் பாதிப்பை சரி செய்யும் இயற்கை மருத்துவ குறிப்புகள் பற்றி பார்ப்போம். புற்றுநோய் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று மனம் தளர்ந்து ஒடுங்கி போய் விடுவார்கள். தற்போது ஓரளவிற்கு மருத்துவ உலகம் சில மருந்துகளை கண்டுபிடித்து குணப்படுத்த நடவடிக்கை எடுத்தாலும் பணம் இருப்பவர்கள் மட்டுமே அந்த சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்ற நிலை உள்ளது. புற்றுநோயை படிப்படியாக முற்றிலும் குணப்படுத்த ஒரு எளிய வைத்தியம் உள்ளது. இந்த சிகிச்சை கண்டுபிடித்தவர் பிரேசில் நாட்டில் பிறந்தவரும் சிறந்த மருத்துவரும் பாதிரியாருமாகிய ரோமனா சகோ என்பவர். இவர் கண்டுபிடித்த இந்த மருந்தை புற்றுநோயால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் கூட உபயோகித்து குணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மருந்தை எப்படி தயாரிப்பது என்பதை பார்ப்போம். இதில் பயன்படுத்தப்படும் மூலிகை எங்கும் எளிதாக கிடைக்கும் சோற்று கற்றாழை ஆகும். சோற்று கற்றாழை 400 கிராம், சுத்தமான தேன் 500 கிராம், விஸ்கி அல்லது பிராந்தி 50 மில்லி அளவு, அதாவது மருந்தாக மட்டும் பயன்படுத்துங்கள். சோற்று கற்றாழையை எடுத்து பக்கவாட்டில் உள்ள முட்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். தோலை நீக்கிவிடக் கூடாது. தோலை சுத்தமான துணியினால் துடைத்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறியதாக கற்றாழையை நறுக்கிக் கொள்ள வேண்டும். நறுக்கப்பட்ட துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தேன் மற்றும் விஸ்கி அல்லது பிராந்தியுடன் சேர்த்து ஒரு கரண்டியால் நன்றாக கலக்க வேண்டும். இப்போது மருந்து தயாராகிவிட்டது. மருந்தை உட்கொள்ளும் விதம், அதாவது இந்த மருந்தை தினமும் 3 வேளை உணவு அருந்துவதற்கு 30 நிமிடத்திற்கு முன்பு 15 மில்லி வீதம் உண்ண வேண்டும். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் மருந்தை நன்றாக குலுக்கிக் கொள்ள வேண்டும். நான் சொன்ன அளவில் செய்தால் 10 நாட்களுக்கு இந்த மருந்து வரும். மருந்து தீர்ந்தவுடன் 10 நாள் கழித்து மீண்டும் தயாரித்து உண்ண வேண்டும். 10 நாட்களுக்கு மேல் மருந்தை சேகரித்து வைக்கக்கூடாது. இடையிடையே மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு நோய் நன்கு குணமாகும் வரை மருந்தை உட்கொள்ள வேண்டும். சிலருக்கு மிக குறுகிய காலத்திலேயே இதன் மூலம் நிவாரணம் கிடைத்துள்ளது. இது மிகவும் எளிதான சக்தி மிகுந்த மருந்தாகும். மருந்தை குளிர்சாதன பெட்டியிலோ அல்லது அதிக வெப்பம் இல்லாத இடங்களிலோ காற்று புகாத பாட்டிலில் வைத்திருப்பது நல்லது. இந்த மருத்துவம் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பயன் தரும் என்பதால் பகிரப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்தவரை உங்கள் நட்பு வட்டாரத்தில் இதை தெரியப்படுத்துங்கள். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.